எனக்கும் திரிஷாவுக்கும் இடையில் காதல் யா கூறியது? வதந்திகளுக்கு நான் பொறுப்பாக முடியாது, வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ராணா அவர்கள் கூறியிருக்கின்றார். சமீபத்தில் திரிஷா அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கப்பெற்று திருமணத்துக்கு முன்பாகவே நிச்சயதார்த்தம் நிறுத்தப்பட்டது. அது மட்டுமன்றி ராணா அவர்களும் ஒரு மேடையிலே நான் சென்னை வந்தால் எனக்கு தெரிந்த ஒரே வீடு திரிஷாவின் வீடுதான் என்று கூறியிருக்கின்றார். கண்ணை மூடிக்கொண்டு அவரின் வீட்டுக்கு செல்வேன், அத்தனை அளவு அவரின் பாதை எனக்கு பழக்கமாகிவிட்டது என்றும் கூறியிருக்கின்றார். இவற்றை இணைத்து பார்த்து இருவருக்கும் இடையில் காதல் என்று தகவல் பரவத் தொடங்கியது இணையத்தில். இது குறித்து திரிஷா அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த தருணத்தில் ராணா அவர்கள் சமீபத்தில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். நான் மிகவும் பிஸியாக இருக்கின்றேன், ஹிந்தி படம் நடிப்பதனால் மும்பையில் ஒரு 6 மாதம் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றேன், அங்கும் ஒரு 6 மாத காலம் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் திருமணம் பற்றி யோசிப்பதற்கு எனக்கு நேரமே இல்லை. அது மட்டுமன்றி வரும் மனைவி இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையிலும் இருக்க வேண்டும். அதனால் இப்போதைக்கு திருமணம் பற்றி முடிவெடுப்பதாக இல்லை என்று கூறியிருக்கின்றார். இருப்பினும் திரிஷா பற்றியோ அல்லது காதல் பற்றியோ எந்த வார்த்தையும் கூறாமல் திருமணத்தை பற்றி மட்டும் கதைத்துவிட்டு முடித்து விட்டார். அதனால் ரசிகர்கள் மீண்டும் ஒரு குழப்பத்தில் உள்ளாகியிருக்கின்றார்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளும் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான சமூக செய்திகள் என்ற அனைத்து செய்திகளையும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.